சொல்லு ஏன் நிறுத்திட்ட நீ என்ன சொன்ன நான் எதை பத்தி சொல்றேன்னு என்னமா உனக்கு புரியல உன்னை பத்தின எல்லா ரகசியமும் எனக்கு தெரியும் உன்னை பத்தி ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு உன்னை பத்தின எல்லா உண்மையையும் எல்லார முன்னாடியும் சொல்ற வரைக்கும் கொஞ்சம் காத்துக்கிட்டேன் புரிஞ்சதா அது வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன் நீ என்ன சபதம் எடுத்திருக்கே என்ன என்ன அடிக்கடி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஆ எப்பவும் என் மேல தப்பான பழிய சுமத்துவேன்னு சபதம் எடுத்திருக்கியா நான் சொல்றத கேளு ஐ அம் வார்னிங் யூ உன்னோட இந்த வேலையை நீ முதல்ல நிறுத்து விளையாடணும்னு நினைச்சா போய் கில்லி தண்டா விளையாடு இந்த டிடெக்டிவ் கேம் விளையாடுறத நீ முதல்ல நிறுத்து ஏய் நான் ஒண்ணும் பொய்யான பழிய சுமத்தல நீ பொய்யானவன் அதுதான் உண்மை ஒண்ணும் கரண் ராகி ஆண்டி உங்க கூப்பிடுறாங்க நல்ல வேளை நீங்க வந்தீங்க ரொம்ப கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கீங்க பிரீதா உங்களோட இந்த ஃப்ரெண்ட் இருக்கால இவன் சபதம் பண்ணிருக்கான் அதுவும் என்னை இரிட்டேட் பண்ணனும் தொல்லை பண்ணனும் என் மேல தப்பான பழிய போட்டுட்டே இருக்கணும்னு இது இவனோட ஹாபியாவே ஆயிடுச்சு சும்மா சும்மா என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்கான் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான் என்ன இரிட்டேட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் ஹலோ இது உனக்கு எனக்கும் நடுவுல நடந்துட்டு இருக்கு அவளை எதுக்கு இன்க்ளூட் பண்ற உன்ன உங்க ரெண்டு பேருக்கு அப்படி என்னதான் பிரச்சனை கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா நாம இங்க ஷர்லின்காக வந்திருக்கோம் அவளுக்கு உடம்பு சரியில்லை உள்ள அவளுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு ஆனா நீங்க இங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நான் உங்க ரெண்டு பேரும் ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குற கொஞ்ச நேரத்துக்கு ரெண்டு பேரும் சண்டை போடாம இருங்க ப்ளீஸ் இந்த நேரத்துல இந்த விஷயத்தை பத்தி இப்ப பேசணுமா என்ன எனக்கு சந்தேகமா இருக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு ஒண்ணு ஷர்லின்க்கு பிறக்க போற குழந்தைக்கு பிருத்விதான் அப்பா அப்படி இல்லனா அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும் உனக்கு என்ன பைத்தியமா வாய்க்கு வந்ததெல்லாம் உளறுவியா நான் ஒண்ணும் பைத்தியம் இல்ல ஓகே ரிஷப் கிட்ட இந்த விஷயமா எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் அவன் இல்லைன்னு சொல்லிட்டான் ஷர்லினுக்கும் அவனுக்கும் நடுவுல அந்த மாதிரி எதுவுமே நடக்கலன்னு கிளியரா சொல்லிட்டான் ஷர்லின் பிருத்வி ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள பைத்தியமாக்கிட்டு இருக்காங்க எஸ் ஓகே உங்க யாருக்கும் நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லை நான் சொல்றேன் ஷர்லின் பிரெக்னன்ட் தான் டாக்டருக்காக வெயிட் பண்ணலாம் லெட்ஸ் சீ டாக்டர் என்ன சொல்றாருன்னு பாப்போம் Yes, Sharin, நீ pregnant தா. இதுல இனிமே எந்த டவுட்டும் இல்ல. I'm 100% sure. லேப்ல இருந்து கன்ஃபர்மேஷன் ரிசல்ட் வந்தாச்சு. உன்னோட ப்ளட் டெஸ்டும் பாசிட்டிவ் தான். Sharin is pregnant. What? Yeah, she is pregnant. நானே என் காதால கேட்டேன். அத்தை கிட்ட அம்மாவோட சித்தி சொல்லிட்டு இருந்தாங்க. ரிஷப் சார் உங்களுக்கு டென்ஷனா இருக்குல்ல ஆமாம் கொஞ்சமா ரிஷப் சார் நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல ஏன்னா நீங்க ரொம்ப நல்லவர் நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லது மட்டும் தான் நடக்கும் தேங்க்யூ ஸ்ருதி நானும் அதை தான் எதிர்பார்க்கறேன் சார் அவங்களுக்கு எதுவும் ஆகாது ஷில் பி ஃபைன் Yeah, I know that. Yeah. நீ என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ அதை தயவு செஞ்சு கேட்டுரு என்ன உன் மூளைக்குள்ள ஏதோ ஒண்ணு இட உடம்ப ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது அது என்னன்னு கேட்டுரு கமோன் ஏன் வெயிட் பண்ற கமோன் நான் ஏதோ உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் வாயால பேச முடியலங்கிறப்போ அது எப்படியாவது முகத்துல தெரிஞ்சிடும் கமோன் ஆஸ்மி கேளு சரி நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா சப்போஸ் நான் சும்மா சொல்றேன் சப்போஸ் உங்களுக்கும் ஷர்லின்க்கும் நடக்க போற இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா ஒருவேளை தான் உங்களால உங்களை கட்டுப்படுத்திக்க முடியுமா இல்ல அதாவது மனசுடைஞ்சிருவீங்களான்னு கேக்குறேன் ரொம்ப கஷ்டமான கேள்விதான் ஸ்ருதி இந்த கேள்வியை நீ ஏன் என்கிட்ட கேட்ட நான் உங்ககிட்ட கேட்கலாமா ரிஷப் சார் பதிலுக்கு கேள்வி கேட்காதீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன் ப்ளீஸ் கொஞ்சம் டைம் ஆகும் பட் சமாளிச்சிருவேன் தேங்க் காட் நீங்க என் அக்கா மாதிரி சென்டிமெண்டல் இல்லை
What do you mean by sentimental? அதாவது 21st century நடந்துட்டு இருக்கு ரிஷப் சார். ஆனா ஏ அக்கா மனசுக்குள்ள பழைய பஞ்சாங்கத்தை தூக்கி சுத்திட்டு இருக்கா. உங்களுக்கு எங்கேஜ்மென்ட் நிச்சயதார்த்தம்னா பாதி கல்யாணம். ஒருவேளை ஏதாவது நடந்து கல்யாணம் நின்னு போச்சுனா அப்புறம் ஏ அக்கா உடைஞ்சு போயிடுவா. இந்த சொசைட்டி என்ன சொல்லணும்னு பயப்படுவா. கல்யாணம் நிக்கிறதுன்றது என் அக்காவுக்கு ரொம்ப பெரிய விஷயம். அவளால தாங்க முடியாது. இந்த கல்யாணம் நின்னுச்சுனா அவளை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். 100% கல்யாணம் பண்ணிப்பேன். ஏன் பண்ணிக்க மாட்டேன்? அவங்க ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. ஓ மை காட், ஏன் அப்படி சொல்லிட்டேன்? I just meant to say that ஒருவேளை ஏன் கல்யாணம் இல்ல சொல்றேன், ஒருவேளை நின்னு போச்சுன்னா அதே மாதிரி அவங்களுக்கும் கல்யாணம் நின்றுச்சுன்னா நாங்க ரெண்டு பேரும் பண்ணிக்கலாம். I'll ask her. நான் கண்டிப்பா உங்கள்ட்ட கேப்பேன். கேட்டதுக்கு அப்புறம் தான். ஓகே. போலாமா? இன்னைக்கு ரிஷப் மனசுல இருக்கத சொல்லிட்டான். நான் அவங்கிட்ட ஓபனா பேசி ஆகணும். சர்லின கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவனுக்கு முழு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நான் போய் இந்த குட் நியூஸ் உங்க ஃபேமிலிக்கு சொல்லிட்டு வரேன். ஓகே, யூ ரிலாக்ஸ். இல்ல டாக்டர், உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கா? ரிப்போர்ட் கரெக்டா? ஆமா, பிளட் டெஸ்டும் எடுத்தாச்சு, மத்த டெஸ்டும் எடுத்து பார்த்தாச்சு. அதோட நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன். நெகட்டிவ்ங்கற பேச்சுக்கே இடம் இல்ல. இதுக்கு அப்புறமா உனக்கு சந்தேகம் இருந்ததுனா உன் பேபியை டெலிவரி பண்ணும்போது தான் உனக்கு சந்தேகம் தீரும். ஐ அம் சாரி, அது சந்தேகம் இல்ல. ஐ அம் ரியலி சாரி. நான் உங்ககிட்ட அடிக்கடி ஒரே கேள்வி கேட்டுட்டே இருக்கேன். பரவாயில்ல, முதல் பிரெக்னன்சில அந்த மாதிரி தான் இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உன்னோட ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவ். உன்னை நல்லா கேர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க குழந்தைய நல்லா பாத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியும். வெளியில எல்லாரும் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. நான் போய் சொல்லணும். என்ன போக விடுமா? இல்ல டாக்டர், இந்த விஷயத்தை நீங்க என் ஃபேமிலி கிட்ட சொல்ல முடியாது. அது விஷயம் என்னன்னா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அண்ட் இது ரொம்ப பர்சனலான விஷயம். இது நானும் ரிஷபும் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆக்சுவலி ப்ராப்ளம் என்னன்னா, அது என்னோட ஃபேமிலி பணக்காரங்க தான். ஆனா இப்பவும் ரொம்ப அந்த கால மைண்ட் செட்ல இருக்கிறவங்க. அவங்க பாரம்பரியம் அண்ட் பழைய சம்பிரதாயங்களை நம்புறவங்க. அதாவது நான் முதல்ல ரிஷப் கிட்ட பேசிடுறேன், அதுக்கப்புறம் அவர் அவங்களுக்கு ஏத்த மாதிரி வீட்டுல சொல்லிடுவாரு. பிளீஸ், நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க. உங்க வீட்டு ஆளுங்க கேட்டாங்கன்னா சந்தோஷம் தான் படுவாங்க. அது மட்டும் இல்ல, உங்க மயக்கத்துக்கும் வாந்திக்கும் அவங்க ரீசன் கேட்பாங்கல்ல. அண்ட் ஒரு டாக்டரா அவங்க கிட்ட நான் பொய் சொல்ல முடியாதுமா? உன் வாய மூடுறதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு. இந்த பொண்ணு பிரீதா பாக்க எவ்வளவு அழகா இருக்கா. இவளோ ரிஷபு ஜோடியா நின்னா பாக்க எப்படி இருக்கும் தெரியுமா? என்ன கேட்டா அந்த கரீனா கூட்டிட்டு வந்திருக்காள ஒரு வேஷக்காரி, அவ இதோட கட் ஆயிடணும். அப்புறம் இந்த பிரீதா தான் இந்த குடும்பத்துக்கு மருமகளா வரணும். எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கா, எவ்வளவு பண்பானவளா இருக்கா, அதுவும் பாக்குறதுக்கு இவ்வளவு அழகா இருக்கா. எல்லாத்துக்கு மேல டாக்டர் வேற. என்ன கேட்டா ராகிக்கு இந்த மாதிரி பொண்ணை தான் பிடிக்கும். இல்ல இல்ல, ரிஷபுக்கு வேண்டாம், கரணுக்கு இந்த பொண்ணு இன்னும் பொருத்தமா இருப்பா. ரிஷப் ரொம்ப அமைதியா புத்திசாலியான பையன். ஆனா இந்த கரண் இருக்கிறானே, கரண் தான் ரொம்ப பாலு பையன். அவனோட லகான புடிச்சு இந்த மாதிரி பொண்ணு கையில தான் கொடுக்கணும். அப்பதான் அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். கொஞ்சம் இனிப்பாவும் இருக்கும், கொஞ்சம் காரமாவும் இருக்கும், கொஞ்சோண்டு சண்டை, குடும்பம் நிறைய காதல். என்ன கேட்டா இந்த ஜோடி ரொம்ப கரெக்டா இருக்கும். ஓ காட், இந்த பொம்பளை எப்ப இங்க இருந்து கிளம்புவா? இவ பேசுற பேச்ச இன்னும் எவ்வளவு காலம் தான் சகிச்சுக்கணுமோ தெரியல. சிஸ்டர், ஏதாவது தெரிஞ்சதா? செக்அப் முடிஞ்சதா? சிஸ்டர் ஷர்லின் எப்படி இருக்கா? எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல. அவளுக்கு செக்அப்லாம் முடிஞ்சிருச்சா? அவ நல்லா இருக்கா? இல்ல. ஆமா சிஸ்டர், வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, ரொம்ப டென்ஷனா இருக்கு. சொல்லுங்க. ஐ அம் ஷூர் ரொம்ப நேரம் ஆச்சு, கண்டிப்பா செக்அப் முடிஞ்சிருக்கும். இஸ் ஷி ஓகே? இருங்க, நான் போய் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு வந்து சொல்றேன். ப்ளீஸ்.
அட என்னையா, நான் இங்க நல்லா மாட்டிக்கிட்டேன். ஷர்லின் இருக்கிற ரூமுக்கும் என்னால் இப்போ அங்கே போக முடியாது. ஏன்னா அங்கே டாக்டர் இருப்பாங்க. உள்ளே போனேன்னா டாக்டர் என்ன கேள்வி கேட்பாங்க. அண்ட் இங்கே இந்த உலர்வாய் ஸ்ருதியும் இந்த கில்லி தண்டா பிளேயரும் என்னை எப்போ பாரு கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை நான் வாஷ்ரூம் போனால் கூட அங்கேயும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வந்துடுவாங்க. ஆனால் நான் ஷர்லினை பார்த்தே ஆகணும். அதுவும் இவங்களுக்கு முன்னாடி. எப்படியாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும். இந்த பணக்கார திமிரெல்லாம் என்கிட்ட காட்டாத. எல்லாரையும் விலை கொடுத்து வாங்குற பழக்கம் உனக்கு இருக்கலாம், ஆனா என்ன வாங்க முடியாத. நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய். எனக்கு எது சரின்னு தோணுதோ நான் செய்யறேன். நான் இப்பவே உன் வீட்டு ஆளுங்க கிட்ட போய் நீ பிரெக்னண்டா இருக்கன்ற விஷயத்த நான் சொல்ல. இல்ல வேண்டாம் டாக்டர், ப்ளீஸ். ஐ அம் ரியலி சாரி. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் இப்ப பெரிய பிரச்சனை மாட்டிட்டு இருக்கேன் டாக்டர். அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. டாக்டர் ப்ளீஸ், இவங்களை செக்அப் பண்ண ரிசல்ட் என்னன்னு சொல்றீங்களா? இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அதை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்க கிட்ட பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நல்ல செய்தி தான் சொல்லு. மத்த ப்ராப்ளம் எல்லாம் நானே வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஓ காட், நான் காலி. நான் பிரெக்னண்டா இருக்கன்ற விஷயத்தை எல்லார்கிட்ட சொல்ல போறா. அதோட என்ன எல்லாரும் கொல்ல போறாங்க. God, டாக்டர் வராங்க. என்ன ரிசல்ட் சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. ஐ ஹோப் ஷர்லின் எப்படியாவது இந்த டாக்டரை கரெக்ட் பண்ணிருப்பா. போட்டு விடுங்க. இனிமே உண்மை என்ன பொய் என்னன்னு நம்ம எல்லாரும் டாக்டர் வாயாலே கேட்போம். டாக்டர், ஷர்லின் ஏன் வாமிட் பண்ணா? அப்புறம் டாக்டர், அவ மயங்கி வேற விழுந்துட்டா. ஏன்? ஒரு நிமிஷம், அவங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன இதெல்லாம்? ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, டாக்டர் ஒரு நிமிஷம், அவளுக்கு ஏதாவது பயப்பற மாதிரி விஷயமா? ஆ, செக்அப் ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு? அவ முழுங்காம தான இருக்கறா. டாக்டர் நீங்க தெளிவா சொல்லுங்க, என்ன விஷயம்? ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, ஷர்லின் டாக்டர், பேஷண்ட் 102 ல இருக்குறவங்க ரொம்ப மூச்சு விட சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்க உடனே வாங்க. மேடம், அந்த செக்அப் ரிப்போர்ட்ஸ் என்னன்னு இங்க பாருங்க. பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்ல. ஆக்சுவலி ஷர்லின் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க சார்பா நான் உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்றேன். நீங்க யாரும் இதுக்காக கவலை பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க யாரும் எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். ஏன்னா ஷர்லின்க்கு நடக்கிற எல்லாமே ரொம்ப நேச்சுரல் தான். எப்போ ஒரு பொண்ணு, டாக்டர் சுனிதா, நீங்க உடனே 102 பேஷண்ட் அட்டன் பண்ணுங்க. அவங்க கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. ப்ளீஸ் ஃபாஸ்ட். டாக்டர் சுனிதா, I'm sorry, ஒரு எமர்ஜென்சிங்க, நான் போய் தான் ஆகணும். நான் திரும்ப வந்ததும் உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். ஏன்னா என்ன இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு தரணும்னு நினைக்கிறேனோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் நான் கொடுக்கணும். ப்ளீஸ். கேட்டுக்கிட்டீங்களா? டாக்டர் என்ன சொல்றாங்க? விஷயத்தை சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்றாங்க. இதுல புரிய வைக்கிறதுக்கு என்ன இருக்கு? வயிறு சரியில்லைன்னா அதை நேரடியா சொல்ல வேண்டியதானே. உள்ள ஏதோ விஷயம் இருக்கு. இங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஷர்லின் பிரெக்னண்டா இல்லையான்னு டாக்டரே சொல்லட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ரிஷப், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க. இந்த ரூம் தான். ஐயோ, இந்த ஹக்கெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ பிரெக்னெண்டா இருக்கியா இல்லையா? ஒருவேளை நீ பிரெக்னெண்டா இருந்தா ஐ அம் டேம் ஷூர் நீ டாக்டர் கரெக்ட் பண்ணிருப்பல. யூனோ, அவ நிறைய பணம் கேட்டிருப்பா. ஆனா நீ உன் மூளையை யூஸ் பண்ணி அவளை கரெக்ட் பண்ணிருப்ப, அப்படிதானே? ஐ அம் பிரெக்னெண்ட். வாட்? அந்த டாக்டர் இருக்கால, அவ மத்தவங்களை மாதிரி இல்ல, ரொம்ப கராரா இருக்கா. அவ என்கிட்ட எனக்கு பணமும் வேண்டாம், நான் பேச்ச கேக்க ரெடியா இல்லன்னு சொன்னான். அவ அவனும் பிரெக்னண்டா இருக்கிறது வெளிய போய் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன்னு சொன்னோம். நீ வெளியே தானே இருந்த? அவன் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாளா? சொல்லு. ஃபினிஷ்ட். நம்ம கதை முடிஞ்சது. We are finished. நம்ம கதை முடிஞ்சது. அவ இப்போதைக்கு யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. ஏன்னா அவளுக்கு ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்தது, அதனால அவ போயிட்டா. ஆனா அவ திரும்பி வந்ததும் அவ எல்லார்கிட்டயும் சொல்லுவா. நீ பிரெக்னண்டா இருக்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதோட எல்லார் முன்னாடியும் நம்ம முகத்தர கிழிஞ்சிடும். நம்ம கதை முடிஞ்சது. We are finished. இதுக்கெல்லாம் நீ பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டதா காரணம். All because of you. நீ ஒரு சரியான முட்டாள், நீ ஒரு பைத்தியம், நீ ஒரு இடியட். நீ ரொம்ப மெச்சூர்ட், படிச்சவ. அப்புறம் ஏன் நீ மூளை யூஸ் பண்ணவே இல்ல? இதுக்கெல்லாம் நீதான் காரணம். நீ ஒரு பைத்தியக்காரன்.
இதெல்லாம் ஏன் தப்பா ஓ தப்பு ஒண்ணுமே இல்லையா? பிரெக்னன்சி டெஸ்ட் வீட்லயே எடுத்துக்க வேண்டியதானே? எனக்கு டெஸ்ட் பண்ண டைம் கிடைக்கணும்னா ஓ பிரச்சனையில இருந்து எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கணும். நினைச்ச தப்சி பிரடி சுத்துவ அப்புறம் ரவுடிங்க கிட்ட போவ. நீ உன்னோட பிரச்சனையில இருந்து என்ன ஃப்ரீ பண்ணி விட்டா தானே நான் ஏன் பிரச்சனையை பாத்துப்பேன். வாவ். அப்ப என்னெல்லாம் நடக்குதோ அதுக்கு பிருத்வி மட்டும் தான் காரணம். ஷர்லின் எப்பவும் தப்பே பண்ண மாட்டாள. ஷர்லின் இஸ் ஆல்வேஸ் ரைட். பிருத்வி இஸ் ஆல்வேஸ் ராங். நீ எது பண்ணாலும் கரெக்ட், நான் எது பண்ணாலும் தப்பு. ஹே மூடு. இது ஒண்ணும் பிளேம் கேம் விளையாடுற நேரம் கிடையாது. நம்ம ரொம்ப டேஞ்சர் சிச்சுவேஷன்ல இருக்கோம். இதுல இருந்து நாம எப்படி வெளியே வரதுன்னு யோசிக்கணும். ஓகே ஓகே ஃபைன். ஐ திங்க் யூ ஆர் ரைட். இது பேனிக் ஆகுற நேரம் இல்ல, ஆர்கியூ பண்ற நேரமும் இல்ல. நம்ம பாசிட்டிவா யோசிச்சு இந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு பார்க்கணும். லெட் மீ திங்க். அட, இப்படி கூட இருக்கலாமே. உன்னோட ரிப்போர்ட் தப்பா இருக்கலாம்ல? அண்ட் டாம் ஷூர் நீ பிரெக்னன்ட் இல்ல. அவங்க கிட்ட ரிப்போர்ட் மறுபடியும் செக் பண்ண சொல்லு. ஐயோ, நீ பைத்தியமா? ஐயோ, மெல்லமா பேசு. இது ஹாஸ்பிடல், வீடு கிடையாது. இங்க பாரு பாரு, கண்ணு தெரியுதா? ரெண்டு லைன் வந்திருக்கு. தட் மீன்ஸ் நான் பிரெக்னண்டா இருக்கேன். அண்ட் அந்த டாக்டர் எனக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க, அந்த ரிப்போர்ட் பாசிட்டிவ் தான். பிருத்வி, நான் அம்மா வாக போறேன். அண்ட் இதுதான் உண்மை. இப்ப நம்ம என்ன பண்றது? Finished. We are totally finished. ஷர்லின் அண்ட் பிருத்வியோட கதை தி எண்ட். எல்லாமே முடிஞ்சது. நம்ம பிளான், நம்மளோட லட்சியம், நாம நினைச்ச எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சது. எல்லாமே இதனால. உன்னோட வயித்துல ஒரு குழந்தை வளருது பாரு. இது எல்லாத்துக்குமே அதுதான் காரணம். இது குழந்தையே இல்ல, சரியான ராட்சசன். அது நம்ம ரெண்டு பேரையும் அழிச்சே தீரும். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு I just hate him. I hate him too. சொல்லுங்க பா. நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். கேளுங்க. உனக்கு ஷெர்லின் பிடிச்சிருக்கா? எதுக்கு பத்திடீர்னு இந்த கேள்வி கேக்குறீங்க? ஓ, ஒருவேளை நீங்களும் கரண் மாதிரி என் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன? நான் போய் ஷெர்லின் கிட்ட அப்படி உங்களுக்கு அப்படி தோணுதப்பா? எனக்கு இதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்குப்பா. என்கிட்ட வந்து நீங்க இந்த மாதிரிலாம் ஒரு கேள்வி கேட்கறது, அப்ப உங்க புள்ள மேல உங்களுக்கு அவ்வளவுதான் நம்பிக்கை இருக்கா? என்னை பத்தி தெரியாது உங்களுக்கு? என்கிட்ட போய் எப்படிப்பா? நீ என்னோட முதல் குழந்தை. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன்னோட எண்ணம், உன்னோட பண்பு, இதை பத்தியெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. உன்னால வாழ்க்கையில் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யவே முடியாது, எனக்கு நல்லா தெரியும். ஆனா ரொம்ப நாள் என் மனசுல ஒரு கேள்வி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் அந்த கேள்விக்கான பதிலை தான் எதிர்பார்க்குறேன். என்ன கேள்வி? உன் மனசில் என்ன ஃபீலிங்ஸ் இருக்கு? அது ஷர்லினுக்கானதா இல்லை பிரீதாவுக்கானதா சொல்லு ரிஷப். இன்னும் ஒன்றும் காலம் கடந்து போல, சொல்லுப்பா. ஆனா என் அக்கா மனசுக்குள்ள பழைய பஞ்சாங்கத்தை தூக்கி சுத்திட்டு இருக்கான். உங்களுக்கு என்கேஜ்மெண்ட், நிச்சயதார்த்தம்னா பாதி கல்யாணம். காலம் ரொம்ப கடந்து போயிடுச்சுப்பா. இல்லப்பா, இன்னும் காலம் கடந்து போல. உன் அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்கான். ஓ மேல சத்தியம். ஒரு முறை கேட்டுப்பாரு, உனக்காக இந்த உலகத்தை நான் தலையில புரட்டி போட்டேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, அங்க கரீனா ஆண்டிக்கும் ராக்கி ஆண்டி சித்திக்கும் பெரிய சண்டை நடக்குது. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஆட வாங்க ப்ளீஸ், சீக்கிரம். என்ன சொல்றது புரிஞ்சுதா? வயசிய அனுபவத்தையும் மதிக்கிறதுக்கு கத்துக்க. இந்த மாதிரி அனுபவம் எல்லாம் கடையில கிடைக்காது. வேலை கொடுத்து வாங்கறதுக்கு உனக்கு ஒரு விஷயத்த நான் கடைசியா தெளிவா சொல்லிட்டு போறேன். ரிஷப்க்கு நீ தேர்ந்தெடுத்திருக்கிறியா இந்த பொண்ணு, அவன் ஒண்ணு சரி கிடையாது. அதோட இவன் ரொம்ப செல்லமா வளர்ந்த புள்ள. அவன் வாழ்க்கையை இப்படி அநியாயமா கெடுக்கிறதுக்கு பாக்குற
அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே வயித்துல குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கா, புரியுதா உனக்கு? இன்னொரு விஷயம், ஷெர்லின் நம்ம குடும்பத்தோட வருங்கால மருமகளா இல்லாம இருந்திருந்தாலும் அவளை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறத நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். ஏன்னா அவ என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு. அதோட உங்களோட இந்த அட்வைஸ நீங்க உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. இது ஹாஸ்பிடல், டாக்டர் சொல்றதா செல்லும், நீங்க சொல்றது செல்லாது. Am I right? எந்த விஷயம் இல்லாம நான் அவளை பிடிவாதமா இருக்க மாட்டேன். ஏன்னா இது என்னோட அனுபவ சம்பந்தப்பட்ட விஷயம். இதுக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் அப்படித்தான் பேசுவேன். பிளீஸ் போது நிறுத்துங்க. இதுக்கு மேல நீங்க சண்டை போறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. நான் நான் ஷெர்லின் கிட்டே போய் உண்மை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இந்த பிருத்வி எங்க போனா?